அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க முதல்ல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க ஹீரோ தன் மனைவியை பாக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய மனைவியை யாரோ வலு கட்டாயமா கடத்திட்டு போன அந்த தடயங்கள் வீட்டுல இருக்கு தன் ஒய்ஃப கடத்தினவங்க யார் அப்படின்றத ட்ராக் பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுக்களும் தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய பாசிட்டிவ் அடிச்சு சேர்த்தே பாத்துலாம் டவுன்லி பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் ஹீரோஸ்ல ஒருத்தர் அப்படினே சொல்லலாம் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துல வர ஒரு அண்டர் கிரவுண்ட் போக்கர் ஃபைட்டா இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் கொடுத்த எவிடன்ஸ் பண்ணிய மீட்கிற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும் கிளைமேக்ஸ்ல வில்லனுடைய இடத்துக்கு போய் அவருடைய ஆட்களை அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மாசா இருக்கும் பாக்கிறதுக்கு படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேக்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஹானஸ்டாவும் எத்திக்கலான ஒரு பர்சனாகவும் காட்டிருப்பாங்க அவர் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஒபே பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து காமிச்சிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள அவருக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சல உண்டாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் பண்ற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இவருக்கு வந்து அந்த ஆயிட்டு இருக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வந்து நினச்சிப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய ஒய்ஃப் வந்து மீட்கிறதுக்காக ஒரு எந்த எக்ஸ்டெண்ட் வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறமா அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஆக்டில் பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து அவர் வந்து காசு வர வேண்டியிருக்கும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா பணிவாக கேட்டுகிட்டே இருப்பார் அந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா இவருக்கு தர வேண்டிய காசு வந்து தராமல் ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருப்பார் செகண்ட் ஆஃபில் அதே சப்ளையருடைய அந்த அடியாட்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட்ல வந்து அடிச்சிட்டு அவர் அடிச்சுட்டு தோர்னிலேயே பாத்தீங்கன்னா மொத்தம் முண்டி கொடுத்துருவாரு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு டவுன்லியே சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருப்பாங்க டிசைன் பண்ணதுக்கு மாதிரி வில்லனா நடிச்சவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு டவுன்லியோட ஒய்ஃபு கடுத்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு காசு கொடுக்குற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஹீரோ எப்படி வில்லன் இருக்கிற இடத்துல நெருங்கி போறாரு அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கா போட்டே பண்ணிருப்பாங்க அது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு படத்துல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து முடிக்க வேண்டிய ஒரு படத்தை ஜஸ்ட் இழுத்து வந்து சொன்ன மாதிரியான ஃபீல் நிறைய இடங்களில் நமக்கு ஃபீல் ஆகும் ஸ்டோரி பேசிங் நல்லா இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு அபவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு படத்தில் அடர்க்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் அன்ஸ்டாபபிள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென்